வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜயினுடைய மாநாடு நேற்று முடிந்தது, அரசியல் மாநாடு. அவருடைய பேச்சுகள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஒரு தேர்ந்த பேச்சாளர் என்ற அளவில் அவர் பேசினாரோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் இந்த வீடியோனுடைய தலைப்பில் இருக்கும் விஷயம் அதுக்குள் வருகிறேன். அதற்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போது விஜய் பேசினது அவருடைய கருத்துக்கள் வகுப்பு மன்னிக்கணும் பிளவுவாதம், மக்களை பிளவுபடுத்தும் சக்தி, திராவிட மாடல் என்பது போய் ஒரு குடும்பம் மட்டுமே இதை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது அல்லது ஊழல் செய்து கொண்டிருக்கிறது என்று பொருள்பட நிறைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேசினார். ஆனால் யார் பேரையும் குறிப்பிடவில்லை. மிக தெளிவாகவே அவருக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தலைப்பில் உள்ளது போல இந்த மாநாட்டிற்கான செலவு, குறிப்பாக மின்சார செலவு, பெரும் மின்சார அளவு அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய தலைக்கு மேல்னா அவருடைய தலையுடைய பார்டரில் ஒரு கலர் லைட் பார்டர் தெரியும். நீங்கள் வீடியோ நீங்கள் விஜயுடைய பேச்சை யூடியூப்பில் இருக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் லைட் அவர் தலைக்கு மட்டுமே அடிக்கப்பட்டிருக்கும். இதே போல் ஒரு லைட்டிங் தலையை சுற்றி ஒரு லைட்டிங் வந்து சத்குரு ஜக்கி வாசுதேவ் இருக்கார் இல்லையா, அவருக்கு இதே மாதிரி தான். தட்ஸ் அ பிராண்ட் ப்ரமோஷனல் மெத்தட். இது ஒரு மார்க்கெட்டிங் மெத்தட் அப்படிதான் நினைக்கிறேன். ரைட், அந்த ஒரு லைட்டுக்கு மட்டுமே எவ்வளவு, நான் அதை ஏன் அதை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட நீங்கள் உன்னிப்பாக கவனிங்கன்றதுக்காகத்தான் அவர் தலையை சுற்றி இருக்கிற ஒளிவட்டம் அந்த லைட்டுக்கு மட்டும் மின்சார செலவு இவ்வளோ ஆயிருக்கும். யார் கெட்டினது? இல்லை இலவசமாக யாராவது மின்சாரம் கொடுத்துருப்பாங்களா? வாய்ப்பில்லை. ஏன்னா அரசாங்கம் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்கும் எவ்வளோ கட்டுப்பாடுகள், எத்தனையோ காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இதில் வந்து அவர் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் வந்து மின்சாரத்தை எடுத்துட முடியாது. அப்போ பணம் கட்டியிருக்காங்க. ரைட், இந்த மாநாடுக்காக மொத்தமாக செலவு செய்தது, ரசிகர்கள் கொடுத்தார்கள், ரசிகர் மன்றங்கள் கொடுத்தது என்றால் அவர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். மற்றதெல்லாம் சொல்கிறார்ல, ஏன் இதை இந்த கேள்வியை நான் கேட்குறேன் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவருக்கு செலவு செய்தவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த எதிர்பார்ப்பு இவர் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். இவர் ஆட்சிக்கு வருகிறாரோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இவர் எதிர்பார்ப்பை வளர்த்திருப்பார், அந்த எதிர்பார்ப்பு கட்டாயம் இவருக்கு நெருக்கடியை தரும். இவர் இதை செய்தாக வேண்டும். இது சாதாரண ஒரு வியாபாரம் செய்வர்கள் கூட இது இருக்கும், பணம் கொடுத்தவர்களுக்கு பொருள் கொடுக்க வேண்டும். அதுபோலத்தான் நீங்கள் வந்துவிட்டீர்கள், நீங்கள் நுழைஞ்சாச்சு, ஒரு மாநாடு நடத்தி முடிச்சாச்சு, எத்தனை கோடிகள் செலவாயிருக்கும் தெரியல, எத்தனை கோடிகள் செலவாயிருக்கும் யாருக்கும் தெரியல. ஏன் திரும்ப சொல்கிறேன்னா அவரும் அறிவிக்கலை. ஸோ பணம் கொடுத்தவர்கள் யார், எங்களுக்கு இவர்களெல்லாம் நன்கொடை கொடுத்தார்கள், இந்த நன்கொடையின் அடிப்படையில் நான் இந்த மாநாடை நடத்தி முடித்தேன் என்று எளிமையாக வெளிப்படையாக அவர் கூறிவிட்டால் இவர் இந்த ஊழல்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, பாம்பை பிடிச்சி விளையாடுவேன், அரசியல் வந்து ஒரு பாம்பு, அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. இன்னமும் உங்கள் மீது இருக்கும் கொஞ்சம் மிச்சம் இருக்க நம்பிக்கையில் கேட்குறோம், மாநாட்டின் செலவினை யார் ஏற்றார்கள், எவ்வளவு செலவானது, இதில் உங்கள் பங்களிப்பு என்ன, யார் யார் பங்களிப்பு என்ன, எவ்வளவு சொல்லுங்கள். நீங்கள் வெளிப்படையாக சொன்னால் இன்னும் உங்களுடைய அரசியல் தூய்மை மக்களுக்கு புரியும் என்ற அடிப்படையிலும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.